சுஜாதா இருக்கார் இல்லைங்களா, எழுத்தாளர் சுஜாதா, அவர்கிட்ட வந்து கேட்டாங்க தெரியாத கேள்வி வந்து கரெக்டாக அடிக்க முடியும், அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் லீட் பண்ணிடுவீங்க. லிட்டர் 5 லிட்டர் பாத்திரத்தோட எடை எவ்வளோ இருக்குன்னு கேட்டாங்க. ஒரு தீர்க்கரகம் இன்னொரு தீர்க்கரகம் ஒரு இடத்த கடக்கிறதுக்கு எவ்வளோ காலம் எடுத்துக்கும், ஒரே மாதிரி கேள்விகளுக்கு விடை தெரியும், ஒரே கேள்விக்கு எல்லாருக்குமே தெரியாமல் இருக்கும், அப்படி தான் இருக்கும். அப்போது இந்த 10,000 பேரில் தெரியாத கேள்வியை வந்து கெஸ் பண்ணி அடிக்கிறாங்க இல்லையா, மீதி பேருக்கு தெரியாத கேள்வி, எல்லாருக்குமே தெரியாத கேள்வியும் ஒரே மாதிரி இருக்கும், அந்த தெரியாத கேள்வி வந்து எப்படி அவங்க கெஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இம்பார்ட்டண்ட். இனியும் வணக்கம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ சார். வணக்கம், என் பேர் வெங்கடேசன், மாவட்ட பதிவாளராக பணியாற்றிட்டு வரேன். ரியல் காம்படிஷன் எத்தனை பேருக்கு இருக்கணும், வெறும் 10,000 பேர் தான், ஒரு 2,000 பேர் எக்ஸாம் எடுக்கிறாங்க குரூப் டூக்கோ அல்லது குரூப் ஒன்னாக்க ஒரு 150 பேர் தான் எடுப்பாங்க. குரூப் டூவில் ஒரு 2,000 பேர் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உண்மையான போட்டி எத்தனை பேருக்குள்ளே இருக்குன்னா வெறும் 10,000 பேருக்குள்ளே தான் இருக்கும். 5 லட்சம் பேர் எதுனாலும் சரி, 10 லட்சம் பேர் எக்ஸாம் எதுனாலும் சரி, அந்த 10,000 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எந்த சென்டரில் படித்தாலும் சரி, எங்கே இருக்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி கட்டணும் சொல்லிடுவாங்க கரெக்டாக பதில். எல்லாருக்கும் தெரிஞ்ச கேள்வி எல்லாருக்கும் தெரிஞ்சதாக இருக்கும், ஒரு கேள்வி யாருக்கும் தெரியலன்னா எல்லாருக்குமே தெரியாத மாதிரி இருக்கும் இந்த 10,000 பேரும். ஸோ அந்த லெவலுக்கு நீங்கள் போயிட்டீங்களான்றது முக்கியம். ஆனால் அந்த 10,000 பேரில் 2,000 பேர் தான் செலக்ட் ஆவாங்க. அவங்க எப்படி வந்து 2,000 பேர் வராங்க அப்படின்றது என்னென்னாக்கா, அப்போ இந்த 10,000 பேருக்கு எல்லா ஒரே மாதிரி கேள்விகளுக்கு விடை தெரியும், ஒரே கேள்விக்கு எல்லாருக்குமே தெரியாமல் இருக்கும், அப்படி தான் இருக்கும். அப்போது இந்த 10,000 பேரில் தெரியாத கேள்வியை வந்து கெஸ் பண்ணி அடிக்கிறாங்க இல்லையா, மீதி பேருக்கு தெரியாத கேள்வி, எல்லாருக்குமே தெரியாத கேள்வியும் ஒரே மாதிரி இருக்கும், அந்த தெரியாத கேள்வி வந்து எப்படி அவங்க கெஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இம்பார்ட்டண்ட். அப்போது அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பல விஷயத்தை வச்சு தெரியாத கேள்வி அடிக்கணும். ஸோ அந்த டேலண்ட் அது எப்படி வரணும்னாக்கா, நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கும் போது ஒன்று கொண்டு லிங்க் பண்ணி அடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து எக்ஸாம் எழுதினப்போ ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, ஜாகிரஃபியில் ஒரு பூமி வந்து இந்த தீர்க்க ரேகை இருக்கு இல்லையா, மொத்தம் வந்து 360 தீர்க்க ரேகை இருக்கும், ஒரு இடத்த வந்து எர்த்து வந்து கிராஸ் பண்ணுறப்போ ஒரு இடத்த வந்து பூமி ரொட்டேட் ஆகிறப்போ ஒரு தீர்க்க ரேகை இன்னொரு தீர்க்க ரேகை ஒரு இடத்த கடக்கிறதுக்கு எவ்வளோ காலம் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது புக்லேயே டைரக்ட் க்வெஷ்சன் இருக்கும், இப்போ படிக்கிறவங்க நீங்களே கூட வந்து சொல்லிடுவீங்க, அது 4 மினிட்ஸ்னு சொல்லிடுவீங்க. பட் நான் இப்போ அந்த எக்ஸாம் எழுதினப்போ எனக்கு அதுக்கு விடையெல்லாம் தெரியல, நான் டைரெக்டாக அந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் படிக்கலை. ஆனால் எனக்கு சில டேட்டா தெரியும், என்ன டேட்டானாக்கா பூமி சுற்றுறதுக்கு 1 நாள் ஆகும், 1 நாள்ன்றது 24 மணி நேரம், 2வது தீர்க்க ரேகை மொத்தம் 360 தீர்க்க ரேகை இருக்குன்றது தெரியும். அப்போது மொத்தமாக அந்த 24 மணி நேரத்தை 360 வகுத்தால் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது எனக்கு கிடச்சி. அப்போது ஆன்சர் பார்த்தப்போ எல்லாமே மினிட்ஸில் இருந்து நிமிஷத்தில் இருந்து, அப்போ நிமிஷமாக இருக்கப்போ அப்போது வந்து மொத்தம் 24 மணி நேரத்தை நிமிஷமாக கன்வெர்ட் பண்ணால் அதை வந்து 60 மல்டிபிள் பண்ணும், அப்போ 24 × 60 / 360 இதை அடித்தோடனே எனக்கு 4 வந்துருச்சு. இப்போது நான் படிக்காத கேள்வி வந்து எனக்கு சில டேட்டாஸ் தெரியும் இல்லையா, அதை வச்சு அதை வச்சு கால்குலேஷன் பண்ணி நான் ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சேன். அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்டேன் நான், என்னென்னா சயின்ஸில் வந்து 5 லிட்டர் பாத்திரத்தோட எடை எவ்வளோ இருக்குன்னு கேட்டாங்க, எத்தனை கிலோகிராம். அதுவும் எனக்கு விடை தெரியாது, ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், என்ன தெரியும்னா பாதரசத்தோட அடர்த்தியன்னு தெரியும், பாதரசத்தின் அடர்த்தியன் வந்து 13.5 நினைக்கிறேன், இப்போ சரியாக ஞாபகம் இல்லை, 13.5 தான் நினைக்கிறேன், 13.5. அப்போது அந்த ஒரு திரவத்தின் அடர்த்தி எண்ணையும் அதனோட எத்தனை லிட்டர், அதை வந்து லிக்விடாக இருக்கிறது வந்து லிட்டர்ன்ற மெஷர்மெண்ட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணாக்கா அதனோட எடை கிடச்சிரும். அப்போ அதை யூஸ் பண்ணுறப்போ அதை 13.5 × 5 அதை பிறக்கப்போ 65 எனக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது இந்த தெரியாத ஒரு விஷயம் ஏற்கனவே தெரிஞ்ச டேட்டாவை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தெரியாத கேள்விக்கே சரியாக உங்களுக்கு நிறைய ஆன்சர் கிடைக்கும். அப்போது படிக்கும்போது நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும், எப்படி வந்து ஒரு திரவத்தின் எடையை நம்ம கண்டுபிடிக்கணும், அதனோட அந்த திரவத்தின் அடர்த்தி எண்ணையும் அதனோட எத்தனை கொள்ளளவு, அதாவது லிட்டர் எத்தனை லிட்டரோ அதை லிட்டர் அளவு இதை மல்டிபிள் பண்ணாக்கா இதனோட எடை கிடைக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெரியணும், உனக்கு அடர்த்தியும் தெரியணும். இந்த மாதிரியெல்லாம் ஒரு டீட்டெயில்டு ஸ்டடி பண்ணும்போது உங்களுக்கு வந்து தெரியாத கேள்வி வந்து கரெக்டாக அடிக்க முடியும், அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் லீட் பண்ணிடுவீங்க கண்டிப்பாக, அந்த 10,000 பேரில் நீங்கள் 2,000 பேருக்குள்ளே வருவீங்க சரிங்களா. அதனால் வந்து நுனிப்புள் மேயக்கூடாது, அப்படியே வந்து கேள்வி பதில் அந்த மாதிரி படிக்கக்கூடாது, எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக படிக்கணும்.
அப்படி படிக்கிறப்போ நமக்கு வந்து தெரியாத கேள்வி வந்து கரெக்டாக கெஸ் பண்ண முடியும், மற்றவங்களோட நம்ம சரியாக கெஸ் பண்ணும். இப்போது நீங்கள் இன்ஜினியரிங் டாக்டர் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் போகிறப்போ உங்களுக்கு அந்த சப்ஜெக்டில் வந்து வெல்வெஸ் நாலேஜ் இருந்தால் போதும். பட் டிஎன்பிஎஸ்சி அது யூபிஎஸ்சி போன்ற காம்படிஷன் எக்ஸாமில் வந்து நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்லையுமே நீங்கள் நல்ல நாலேஜ் பர்சனாக இருக்கணும். ஒரு சப்ஜெக்ட்டில் மட்டும் எக்ஸ்பர்ட்டாக இருந்து எந்த காம்படிஷன் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையுமே நீங்கள் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். அப்போது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறப்போ நான் பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறப்போ இதுதான் சொல்லுவேன். ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இப்போது அஞ்சு சப்ஜெக்ட் இருக்குது. அந்த அஞ்சு சப்ஜெக்டில் ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவார்னா ஒரு சப்ஜெக்டில் நல்ல டாப்பராக வருவார். இப்போது சில பேருக்கு மேத்தமெட்டிக்ஸ் நல்லா வரும், மேக்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணுவார். அவருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இங்கிலீஷ் வீக்காக இருக்கும், இங்கிலீஷில் மார்க் எடுக்க மாட்டார். இல்லை சயின்ஸ் நல்லா படிப்பார், சோசியல் சயின்ஸ் படிக்க மாட்டார். ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பாடம் வந்து அவங்களுக்கு சரியாக புரியாமல் இருக்கும். புரியாததுனால அதை அந்த பாடமே பிடிக்காமல் போயிடும். புரியாததுனால அந்த பாடம் பிடிக்கல, பிடிக்காதனால அந்த பாடத்தை படிக்க மாட்டாங்க. பொதுவாக நீங்களே உங்களோட நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ஸ்கூல் லைஃப்க்கு நீங்கள் அப்படியே பேக்கில் போனீங்கன்னா உங்கள் மைண்டை நல்லா தோணும். நீங்கள் எந்த பாடத்தை அதிகமாக படித்ததுங்கன்னு தெரியும். அந்த பாடம் கண்டிப்பாக அதில் நீங்கள் அதிக மார்க் எடுப்பீங்க. இப்போது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழே தான் ரொம்ப நேரம் படிச்சுட்டு இருப்பார், அவர் தமிழில் நல்ல மார்க் வாங்குவார். அந்த மேக்ஸை எடுக்கவே மாட்டார், அவருக்கு மேக்ஸில் மார்க் வராது. ஏன்னா அவருக்கு மேக்ஸே புரியல, புரியாத பாடத்தை அவர் வந்து அதுக்கு பிடிக்கல, பிடிக்காதனால அதை ரொம்ப நேரம் படிக்கல, அதனால தான் அவருக்கு வந்து அதில் மார்க் வரல. ஆனால் ரியல் என்னன்னாக்கா அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு மேக்ஸ் வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் உண்மையிலே கஷ்டம் கிடையாது, அவர் வந்து ரொம்ப அது புரியாதனால அதை ரொம்ப அது பிடிக்கல, பிடிக்காதனால அதை படிக்கல, படிக்காததுனால மார்க் வந்தது. உங்களுக்கு எந்த பாடத்தை பிடிக்குதோ அந்த ஃபஸ்ட்டு புரிகிற பாடம் உங்களுக்கு பிடிக்கும், பிடிச்ச பாடத்தை அதிக நேரம் படிப்பீங்க, அதிக நேரம் படிக்கிறதுனால அதில் அதிக மார்க் வந்துடுது. அதே போல் உங்களுக்கு அந்த பாடம் புரிஞ்சதுனாலே அந்த பாடம் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும், பிடிச்சதுனாலே நீங்கள் அதிக நேரம் படிக்க ஆரம்பிச்சிடுங்க, அதிக நேரம் படித்தனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதிக மார்க் வரும். ரெண்டே விஷயந்தான், நீங்கள் எந்த பாடத்தை அதிக நேரம் படிக்கிறீங்களோ அதில் உங்களுக்கு மார்க் வந்துடும், எந்த பாடத்தை நீங்கள் அதிக நேரம் படிக்கலையோ அதில் மார்க் வராது. இதுதான் உண்மை. மற்றபடி இந்த பாடம் எனக்கு வரும் இந்த பாடம் வராதுன்றதே எல்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா அந்த பாடம் உங்களுக்கு பிடிக்கணும். அந்த பாடம் உங்களுக்கு பிடிக்கணும்னா அந்த பாடம் உங்களுக்கு புரியணும். அப்படி புரியணும்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு நல்ல டீச்சர் கிடைக்கும். அது உங்கள் பக்கத்து ஸ்டூடெண்ட்டாக கூட இருக்கலாம், ஒரு நல்ல டீச்சராக கூட இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். நம்ம லேர்னர்னு வந்ததுக்கப்புறம் இவங்கள்ட்ட தான் கற்றுக்கணும், இவங்கள்ட்ட கற்றுக்கணும் அப்படி இல்லை. உங்களுக்கு யார் புரியும்படியாக சொல்லித்தராங்களோ அவங்க தான் உங்களுக்கு நல்ல டீச்சர். அவங்கள விடாமல் பிடிச்சிக்கணும், பிடிச்சிக்கிட்டு அவங்க எப்படிலாம் சொல்லிக் கொடுக்காங்களோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அது புரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களா, அதுக்கப்புறம் அந்த பாடம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, அது பிடிச்சதுன்னா போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை அதுக்கப்புறம் உங்களுக்கு டீச்சரே தேவைப்பட மாட்டாங்க. அந்த பிடிக்க பிடிக்க நீங்கள் அதை ஆட்டோமேட்டிக்காக நிறைய படிக்க ஆரம்பிப்பீங்க, அந்த பாடத்தில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. இதுதான் சிம்பிள் லாஜிக். நமக்கு வந்து பொதுவாக வந்து புரியாது தான் பெரிய பிரச்சனையே. முதல்ல வந்து நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு படிங்க. எந்த கேள்வியாக கேட்டாலும் சரி, அதை புரிஞ்சிக்கிட்டு கேட்குறப்போ புரிஞ்சிட்டு படிக்கிறப்போ தெரியாத கேள்வி கூட ஆன்சர் பண்ண முடியும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரியாத கேள்வியை வந்து தப்பாக அடிப்பாங்க. சில பேர் மட்டும்தான் தெரியாத கேள்வியை அவங்க கெஸ் பண்ணி கரெக்டாக அடிப்பாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங். நல்லா முழுசாக புரிஞ்சிக்கிட்டு படிக்கிறப்போ நம்மளோட சரியாக தெரியாத ஆன்சரை நம்ம கெஸ் பண்ணுறது வந்து ரொம்ப அதிகம். ஒரு தடவை வந்து சுஜாதா இருக்கார் இல்லைங்களா, எழுத்தாளர் சுஜாதா, அவர்கிட்ட வந்து கேட்டாங்க. அவர் நிறையா எழுதுகிறாரு, எழுதுகிறப்போ வந்து நிறைய எழுதுவார். அது இல்லாமல் புத்தகங்கள் நிறையா வாசித்து அதை பற்றி விமர்சனம் எழுதுவார். அப்போது அவர்கிட்ட கேட்டுறாங்க ஒருத்தவங்க, நீங்கள் வந்து எப்படி இவ்வளோ எழுதுறீங்க, அவ்வளோ வேலைக்கு மத்தியிலையும் வந்து நீங்கள் இவ்வளோ புத்தகங்களும் படித்து அதுக்கு விமர்சனம்லாம் எழுதுறீங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார். என்ன சொன்னார்னா, நான் படிக்கிறத வந்து நான் ஒரு வேலையாக கருதுறதில்ல அப்படின்னார். அது மாதிரி தான் படிக்கிறத வந்து ஒரு வேலை அப்படின்னு நினச்சிட்டு படிக்கக்கூடாது. படிக்கிறது வந்து ஒரு இயல்பாகவே மாறணும், அது ஒரு ஹேபிட்டாக மாறணும், நமக்கு பிடிச்சி படிக்கணும். அப்படி படித்தோம்னாக்கா கண்டிப்பாக எந்த பாடமும் உங்களுக்கு பிடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை.